மணிலேருந்து 1.5 மணி வரையும் நாங்கள் பேசணும், மலர் மஞ்சள் பற்றி பேசணும். மறுபடியும் காலப்புறம் 1 மணி நேரம் பேசணும். இருந்தாலும் ஒரு தீராத பேச்சாக தான் வந்து போயிட்டுருக்குது. இப்போ இந்த பேச்சுகள் எல்லாத்துலேயுமே வந்து எதுவுமே திட்டம் கிடையாது. அந்த 1 மணி நேரத்தை நான் எப்படி பேச போகிறேன்னு எனக்கே தெரியாது. நான் வந்து அதே மாதிரி தான் வரேன். அப்படி ஒரு எம்டி ஸ்லேட்டாக வந்து ஜானகிராமனுடைய படித்த என்னுடைய நினைவுகள்லேருந்து பேசுவது அப்படிங்கிறது தான் இந்த கூட்டத்தினுடைய ஒரு பொது இதுவாக இருக்கு. முன்னாடி சில கூட்டங்களில் வந்து அவருடைய சில முக்கியமான பகுதிகளை வந்து நான் வந்து திரும்பி இங்கே ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கூட ஒரு சில எண்ணங்கள் இருந்தது. இப்போ அதெல்லாம் கூட விட்டுட்டேன். நேரடியாக நமக்கு என்ன வருதோ அதை நாவல்கள்லேருந்தே பேசலாம், அந்த நினைவுகள்லேருந்தே பேசலாம், அதுதான் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அதனால் இது வந்து ஒரு தொடர்ச்சியான பேச்சு தான். திரும்பி வந்து அவரோட இன்டர் கனெக்டிவாக அவருடைய மற்ற நாவல்களில், சிறுகதைகளில், அவருடைய கட்டுரைகளில், அவருடைய சாதாரண பேட்டிகளில், அவர் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள்லேருந்து திரும்ப இந்த நாவல்களுக்குள்ளே புதிய வெளிச்சத்தோடு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சியும் வந்து தொடர்ந்து செஞ்சிகிட்டே இருக்கும். இப்போ மலர் பஞ்சம்ங்கிற அந்த தலைப்பே வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து நாவலில் பற்றி பார்த்தீங்கன்னா அது முள் மஞ்சம் அப்படின்னு தான் அதுக்கு தலைப்பு இருக்கணும். ஆனால் அது மலர் மஞ்சம்னு இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ மோக முள்ளையும் வந்து அதை வேணும்னா மோக மஞ்சம்னு தலைப்பு வச்சுருக்கலாம். ஆனால் அது வந்து மோக முள்னு இருக்குது. அந்த அது ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்குள்ளே இருக்குது. அந்த அந்த இதை அதை தான் அவர் அப்படி தலைப்பாக வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. மோக முள் என்றும் மலர் மஞ்சம் என்றும் கொடுக்குற போதே அதுக்குள்ளே ஏதோ சில விஷயங்களை அவர் பொறுத்துவதற்கு பார்க்குறார். ஜானகிராமனுடைய நாவல்களில் தலைப்பும் சரி, பாத்திரங்களுக்கு சூட்டப்படுகிற பெயர்களும் சரி, ஏதோ மனம் போன போக்கில் ஏதோலாம் எழுதப்படுகிற ஒன்றே இல்லை. ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஒவ்வொரு எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேங்கிற மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்கும் அந்த நாவலுக்குள்ள ஏதோ சில அர்த்தங்கள் இருக்குது, பெயர்களுக்கும் அர்த்தங்கள் இருக்குது. அதை நம்ம வந்து ஒரு சில வாசிப்புகளில் நம்ம வந்து தவற விடலாம். ஆனால் மறுபடியும் வருகிற போது கண்டுபிடிக்குவதற்கான இடைவெளிகளோடையும் மௌனங்களோடையும் தான் அது வந்து நிரப்பப்படும். இப்போது மலர் மஞ்சத்தினுடைய கதை பகுதி இதையும் நான் வந்து வழக்கமாக அந்த கூட்டங்களில் வந்து கதையே சொல்லாமல் பேசிக்கிட்டே போகிறது அப்படிங்கிற ஒரு முறையும் வந்து அது ஏதோ அப்படி படிஞ்சு போயிடுச்சு. அது சில பேர் வந்தவங்க கூட அதை வந்து ஒரு ஏன்னா படித்து எல்லாருமே படித்தவங்களாக இருந்தால் அந்த கதையை வந்து ட்ராப் பண்ணி நம்ம போகும்போது ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இல்லாத போது ஏதோ அது ஒரு நடுக்காட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு இதுவும் வருது. அதனால் கதையும் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கதையும் வந்து கலந்துட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இப்போ ஒரு 2-3 கூட்டங்களாக பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ மலர் மஞ்சத்தில் ஒரு பிரச்சனை, இப்போ நமக்கு வந்து ஜானகிராமன் இந்த பெண் விஷயங்களை தான் வந்து கையாளுக்கார். ஆண் பெண் உறவு என்பது தான் அவருடைய எல்லா படைப்புகளினுடைய அடிநாதமான விஷயம். அதையும் கூட அவர் வந்து ரொம்ப ஆழமான ஒரு துணியில் தான் அதை வந்து கையாளுகிறார். அதை வந்து ஒரு உளவியல்னோ அல்லது ஒரு பண்பாட்டு பிரச்சனைனோ அல்லது வேற ஏதாவது குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்னோ ஒரு நகர மயமாதலால் வருகிற மாற்றங்கள் என்றோ அவர் கையாளுவதில்லை. அதை எல்லா காலத்துக்கும் உரிய ஒரு தீராத சிக்கலாக பார்க்கக்கூடிய ஒரு கிளாசிஸ்டினுடைய பார்வை தான் அவருக்குள்ளே செயல்படுது. இப்போது கார்ல் மார்க்ஸ் சொன்னது மாதிரி த மோஸ்ட் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் எது அப்படின்னு கேட்டால், இந்த வேர்ல்டு அப்படின்னு கேட்டால், இட் இஸ் பிட்வீன் மேன் அண்ட் உமன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆணுக்கும் பெண்ணுக்குமான அந்த உறவு தான் இருக்கிறதுலே ரொம்ப த மோஸ்ட் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்த நோக்கி தான் ஜானகிராமன் தன்னுடைய படைப்புகளை வந்து உருவாக்குறார். அதை தவிர அவருக்கு சொல்வதற்கு எதுவும் விஷயம் இல்லை அப்படிங்கிறதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதாவது நம்மளை வந்து இடுக்கி பிடிச்சி உங்களை கேட்டால், இதுவரையும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையை நீங்கள் பார்த்த பார்வையில் உங்களுடைய சாரமாக நீங்கள் ஒரு சொல்ல சொல்லிவிட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால், பெரும்பாலும் நம்மளை போல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து சொல்வதற்கு நிறைய இருக்கும், இதை சொல்லாமா அதை சொல்லாமா அதை சொல்லாமான்னு. ஆனால் ஜானகிராமனுக்கு ஒன்று தான், ஆண் பெண் உறவு என்கிற அந்த ஒரு விஷயம்தான் அவருக்கு வந்து வாழ்க்கையினுடைய சாரமாக, இந்த பிரபஞ்சத்தினுடைய பேருண்மையாகப்படுகிறது. அந்த களத்திலிருந்து தான் அவர் தன்னுடைய படை எழுத்துக்களையே வந்து தொடங்குகிறார். இப்போது மலர் மஞ்சத்தில் வந்து இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோகமுள்ள ஒரு பிரச்சனை என்ன, ஒரு முறையை ஒரு இன்டர்காஸ்ட், அது வந்து ஒரு உயர்ஜாதிகளுக்குள்ள நடக்கக்கூடிய இன்டர்காஸ்ட்னாலும் அது ஒரு இன்டர்காஸ்ட் தான். ஒரு ஐயர் ஒரு மராட்டிய பொண்ணு, அந்த மராட்டிய பொண்ணு 2வது மனைவியாக வருகிறாள். அவளுக்கு பிறக்கிற பெண் அவளுடைய திருமணம் பிரச்சனைக்குரியதாகுது. இது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். அதே மாதிரி இப்போ மலர் மஞ்சத்தில் வருகிற போது இங்கே இருக்க பிரச்சனை ஒரு குழந்தை திருமணம், பால்ய விவாகம்னு நம்ம பேசுகிறோம். அந்த மாதிரியான ஒரு பால்ய விவாக பிரச்சனை வருகிறது. இப்போ அம்மா வந்தாலில் எடுத்துக்கிற போது ஒரு வகையில் வந்து இந்த ஃபேமிலிங்கிற இன்ஸ்டிடியூஷனை எவ்வளோ தூரம் உடைக்க முடியும், அதுக்கான சாத்தியப்பாடுகள் என்ன என்பது ஒரு கோணத்தில் போயிட்டே இருக்கிற போது,
இன்னொரு கோணத்துல என்ன நடக்குதுன்னா, இந்துங்கிற விதவையினுடைய மறுமணம் பற்றி அவர் வந்து பேசுறார். அதே மாதிரி செம்பருத்தியில வந்து அந்த பிரச்சனையை வந்து எடுத்துக்கிற போது அங்கேயும் விதவை பிரச்சனை தான், ஆனா இந்துவுக்கும் அப்புக்கும் திருமணம் நடக்குது, அம்மா வந்தால, ஆனா அந்த திருமணம் நடக்கா, அந்த பிரச்சனை அதுல பேசப்படுது. சரி, இந்த திருமணம், குடும்பம், இந்த கற்பு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உடச்சு பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னா, அது மறப்ப சொல்ல அம்மனியை வந்து அவர் பேசுறாரு. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ரேடிக்கல் ஃபெமினிஸ்டுடைய வியூவை அந்த நாவலில் அவர் வந்து கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாரு. அப்போ அது மாதிரி அடியில வந்து ஒரு ஃபேமிலி லைஃபுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் உடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத வந்து அதுல வந்து அவர் டீல் பண்றாரு. அப்போ எல்லாமே பெண்களை மையமிட்ட பிரச்சனைகளுடைய பல்வேறு கோணங்கள், பல்வேறு பார்வைகளை திரும்பி 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 அவர் டெஸ்ட் பண்ணுறாரு. அதாவது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி திரும்ப திரும்ப எல்லா பர்மிட்டேஷன் காம்பினேஷன்லையும் இந்த உறவு நிலைகளை போட்டு பார்ப்பது. ஒருவனுக்கு ஒருத்தியை வச்சு பார்ப்பது, ஒருவனுக்கு ரெண்டு பேர்னு வச்சு பார்ப்பது, ஒரு பெண்ணுக்கு ரெண்டு பேர்னு வச்சு பார்ப்பது, அது மாதிரி ஒரு வயது வேறுபாடுகளில் இருக்கக்கூடிய உறவு நிலை எப்படி இருக்குதுன்னு வச்சு பார்க்கறது, பொருந்தாத மனத்தை வந்து வச்சு பார்க்கறது, அல்லது ஒருத்தருக்கு வந்து பால் உறவுல வந்து ரொம்ப தீவிரமான நாட்டம் இருக்குது, இன்னொருவருக்கு அவ்வளோவா நாட்டம் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் இணைக்கிற போது ஏற்படுகிற சிக்கல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சு பார்ப்பது. இப்படி திரும்ப 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 அவருடைய மனதுக்குள்ள இந்த பிரச்சனைகளை மோதிக்கொண்டிருக்கிறது. அப்படித்தான் மலர் மஞ்சத்தில் இப்போ வருகிறது. இது ஒரு ரொம்ப பெற்றுமையான ஒரு நாவல். இப்போ இதை பற்றி நான் சொன்னதாக இருந்தால் எனக்கு இது ஒரு கோபமான ஒரு கருத்து இருக்குது, இதை இப்படி தான் நான் எழுதணும்னு நினைக்கிறேன். அதாவது தமிழில் வந்து ஜானகிராமனுடைய ஆகச்சிறந்த படைப்பு மோகமுள் என்றும் அம்மா வந்தான் என்றும் கொண்டாடப்படுது. அதில் தான் ஜானகிராமனுடைய படைப்புலகத்தை பற்றி விவாதிக்கக்கூடிய விமர்சகர்கள் அந்த ரெண்டு கிளைகளில் தான் பிரிந்து கொள்வாங்க. சிலர் மோகமுள்ள தலை சுமத்தை படைக்கும்பாங்க, சிலர் அம்மா வந்தால சொல்லுவாங்க. வடிவத்தில், இலக்கியத்தினுடைய வடிவத்தின் மீது கவனம் செலுத்துகிற விமர்சகர்களுக்கு அம்மா வந்தால் தான் அவருடைய தலை சிறந்த படைப்பாக கருதப்படும். இல்லை, நெகிழ்ச்சி, வாழ்க்கையினுடைய சாரம், பெரிய விழுமியங்களை பேசுவது என்று பேசுகிறவர்கள் மோகமுள்ள வந்து அங்கே சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து இந்த ரெண்டு கருத்துமே வந்து மறுத்து எனக்கு வந்து மலர் மஞ்சள் தான் ஜனகிராமனுடைய ஆகச்சிறந்த படைப்பு அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்தை நான் விரிவாக வந்து எதிர்காலத்தில் வந்து எழுதணும். எழுதினதன் மூலமாக தான் அதை நிறுவ முடியும். அந்த கருத்துக்கு நான் ஏன் வரேன் அப்படிங்கிறதுக்கான இடங்கள்லேருந்து இந்த நாவலுக்குள்ளே நம்ம அப்படியே பயணப்பட்டுக்கிட்டே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி தான் இந்த பேச்சு இன்னும் ஒரு மணி நேரம் ஆனாலும் இப்படி தான் போயிட்டு இருக்கோம். ஒரு புள்ளியிலேருந்து நம்ம அதை தொடங்கலை, ஒரு புள்ளியிலையும் முடிக்க போகிறதில்லை. இப்போ மலர் மஞ்சத்தில் ஒரு ஒரு ராமையா ஒரு கேரக்டரு, அந்த ராமையாங்கிற கேரக்டருக்கு நாலு மனைவி, காமாட்சி, கங்கா, பங்கஜம், அகிலாண்டம்னு நான்கு மனைவிகள் ஒரே நேரத்தில் பண்ணிக்கிறது இல்லை. முதல்ல வந்து காமாட்சியை கல்யாணம் பண்ணிட்டு வராரு, அவளுக்கு பிரசவ நேரம் வருகிறது. பிரசவம் வருகிற போது இதுலலாம் சில நுட்பங்களும் இருக்குது. இந்தியாவில் வந்து ஒரு 60களில் 50களில் பிரசவம் என்பது எப்படி இருந்திருக்கும், நவீன மருத்துவம் வளராத ஒரு காலத்தில், ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லாத காலத்தில், பிரசவ வழி வந்தால் வண்டி மாடை கட்டிக்கிட்டு இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிற ஒரு நிலைமையில், உள்ளூர் மருத்துவச்சிகளை வச்சு பிரசவம் பார்த்த ஒரு நேரத்தில், நாம் வந்து எவ்வளவு இழந்திருப்போம் அப்படிங்கிறதுக்கு, எவ்வளவு குழந்தைகளை இழந்திருப்போம் என்பதற்கான தடயங்களுக்கு உள்ளாகத்தான் அதை வந்து பேசணும். அப்படி பார்க்குற போது அந்த அவளுக்கு வந்து காமாட்சிக்கு பிரசவ வேலை வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய அவங்க வந்து முனியம் காட்டாத ஒரு வைத்தியர், உள்ளூர் வைத்தியரை வச்சே பார்க்குறாங்க. ஆனால் அந்த பிரசவத்தில் தாயும் இறந்து போகிறாள், குழந்தையும் இறந்து போகிறது. ராமையா வந்து அவ்வளவு சேஃபாக இருக்கக்கூடியவர், ஊரில் உள்ள குழந்தைங்கள்லாம் அவரை சேஃபு மாமான்னு தான் கூப்பிடும். அவர் வந்து போய் குளிச்சுட்டு வெளியில் வந்தார்னா அந்த படித்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் வெண்ண மாதிரி இருக்குது உடம்பு என்று ஏங்குகிறது. அது வந்து நிறைவேற முடியாத அந்த கனவுகளினுடைய பெருமூச்சுகள் உழவுகிற கரை என்பது போல ஜானகிராமனுடைய வர்ணிப்புகளை அங்கே செய்கிறார். ராமையாவை பார்த்து அப்படி ஒரு குளிச்சுட்டு வர தோற்றத்தை பார்த்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் இவர் எனக்கு கணவனாக வரமாட்டாரா என்று ஏங்குகிற ஒரு இது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஜானகிராமனுடைய மனநிலையே ஒரு கிளாசிஸ்டனுடைய மனநிலை என்று நம்ம சொல்கிற போது, நீங்கள் வந்து நம்ம உலா தூது அந்த மாதிரியான இலக்கியங்களோட போய் சேர்க்கலாம். ஒரு ராஜா வருகிறார்னா எப்படி 7 பருவத்து பெண்களும் பார்ப்பார்களோ அப்படித்தான் அவருடைய மிகச்சிறந்த கேரக்டர்ஸ் மேலே அந்த மாதிரியான ஒரு படிம பூச்சிகளை அவர் போட்டுக்கிட்டே வரார். அப்போ ராமையா வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்போது அவருக்கு பெரும் சொத்தும் இருக்குது. இப்போ ரெண்டு விஷயம், ஒன்று ஆளும் ரொம்ப அழகாக இருக்காரு, இளமை இருக்கிறது, பெரும் பணமும் அவர்கிட்ட, பெரும் நிலமும் அவர்கிட்ட இருக்குது. ஒரு பெரிய நில உடமையாளர் ராஜங்காட்டில் அவர். அப்படி இருக்கிற போது அவர் செஞ்சாலும் செய்யலைனாலும் அவருடைய உறவினர்கள் மற்றவங்க எல்லாரும் அவரை வந்து நிர்பந்தப்படுத்துகிறாங்க. அப்போ அடுத்த திருமணத்தையும் அவர் செஞ்சுக்கிறார், கங்காங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிறார். அவரோட அவர் ரொம்ப வருஷம் வாழலை, ஒரு 6 மாதம் தான் வாழ்கிறாரு. அப்போ வந்து காலரா பேதி வருது. அப்போ இந்த காலரா பேதிங்கிறதும் அந்த காலத்தில் வந்து எவ்வளோ பேரை பலிகொண்டு இருக்குது என்பதற்கான தடைகளை நம்ம செம்பருத்திலையும் பார்க்கணும். செம்பருத்தியில் காலரா வந்து தான் முத்துசாமி இறந்து போகிறான்.
அது மாதிரி பேதி வந்து இங்கே வந்து கங்கா வந்து இறந்து போகிறார். இப்போ கங்கா இறந்து போன உடனே அவருக்கு ஒரு இயல்பான ஒரு சலிப்பு வருகிறது. வந்தாலும் அவருடைய அக்கா வடிவக்காங்கிறவ வந்து திருவாரூரில் இருக்கான். அவருடைய கணவன் ராமையாவுக்கு மறுபடியும் ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணுறாரு. இல்லைன்னா அவர் கோச்சிக்கிறார், நீ அந்த திருமணம் வரலன்னா நான் வீட்டுக்கே வரமாட்டேன் என்று சொல்கிறாரு. அதனால அவங்க திரும்ப போய் ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வராங்க. அந்த பெண்ணு தான் வந்து பங்கஜம். அவளோட ஒரு 3-4 வருடங்கள் வந்து ராமையா வந்து சேர்ந்து வாழ்கிறார். அவள் மசக்கையாகி இருக்கிறாள் என்கிற ஒரு சூழல் வருகிற போது, அவள் கருவுற்றிருக்கிறாள் என்கிற ஒரு சூழல் வருகிற போது, அந்த ஊருக்கு வந்து ஒருத்தன் புதுசாக நாட்டு வைத்தியம் பழகுகிற ஒருவனும் அவங்க அக்காவும் வராங்க. அந்த புது வைத்தியன் வந்து இவங்களுக்கு ஒரு மருந்தை கொடுக்குறான், ஒரு சூர்ணத்தை கொடுக்குறான். அதை இவன் வந்து சாப்பிட்றான். இவனுடைய முகம் எல்லாம் வந்து வீங்கி போய் கொடுக்குறது, கைகாலெல்லாம் வீங்கி போகுது. அதுக்கு பிறகு வேற ஒரு வைத்தியரை அழைச்சிட்டு வந்து அந்த பாதிப்புலேருந்து அவளை திருப்புறாங்க. ஆனால் மறுபடியும் அவளுக்கு வந்து ஒரு 10 நாளில் ஒரு சளி ஜுரம் வருது. அந்த சளி ஜுரத்தில் அவள் போயிடுறான். 3 மனைவிகள் இப்போ இறந்து போயாச்சு. இப்போ இனிமேல் வந்து ராமையா வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த வெறுமையை தீர்த்து கொள்வதற்கு அவர் வந்து தெருக்கூத்து கலைஞராக தன்னை வந்து மாற்றிக்கொள்கிறார். உள்ளூரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் கூட்டு வந்து ராமாயணம் பாரத கதைகளை வந்து போடுவது என்று அவருடைய வாழ்க்கையை வந்து இதில் வந்து செலுத்துவோம் என்று சொல்லி அவர் திருப்புகிறார். இது ஜானகிராமன்கிட்ட வந்து நம்முடைய பிற எந்த தமிழில் எழுதுகிற எந்த நாவலாசிரியர்களும் ஜெயமோகன் உட்பட சொல்லுகிற ஒரு கருத்து அது. எந்த நாவலாசிரியர்களுக்கும் இல்லாத ஒரு பெருமை ஜானகிராமனுக்கு இருப்பது என்னென்னா, நம்முடைய நாட்டார் மரபு கலைகளோடு அவர்களுக்கு உள்ள நெருக்கமான உறவு. இசையை, ஓவியத்தை, நடனத்தை, தெருக்கூத்தை, நாடகத்தை அவருடைய பல நாவல்களில் பல வகையான சூழல்களில் அவர் வந்து பொருத்துவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். அதாவது நம்முடைய மண்ணினுடைய கலைகள் அதுக்கும் நம்முடைய பெரும்பாலான படைப்பாளிகளுக்கும் எந்த உறவும் இல்லாத அம்சத்தை நம்ம நவீன இலக்கியத்தில் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னா இவங்க எல்லாருமே நவீனத்துவ படைப்பாளிகளாக மாறுகிறார்கள், அல்லது யதார்த்தவாத கலைஞர்களாக இருக்கார்கள், அல்லது இருத்தலியல்வாதம் அல்லது பின்னவீனத்துவம் என்றவர்கள் போகிறார்கள். அப்படியான அவர்களுடைய பயணத்தில் இந்த உள்ளூர் மரபுகள், இந்த உள்ளூர் பிரச்சனைகள் வந்து அதிக முக்கியத்துவம் பெறுவதே இல்லை. ஆனால் ஜானகிராமன் ஒரு நீண்ட நெடுங்காலமாக ஒரு 1000 வருட பாரம்பரியத்தினுடைய ஒரு பிரதிநிதியாகத்தான் தன்னை வந்து தன்னுடைய நாவல்களில் உருவாக்கிக்கொள்கிறார். அவர் வந்து இப்போ ஒரு தஞ்சாவூரை அது வந்து அவர் வந்து பிள்ளைமார்களை பற்றி எழுதினாரு, முதலியார்களை பற்றி எழுதினாரு, பிராமணர்களை பற்றி எழுதினாரு. ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளே தான் அவர் செயல்பட்டார். ஆனால் அப்படி செயல்பட்ட போதும் கூட அந்த தஞ்சாவூர் மண்ணுக்குன்னு சில பொது பண்புகள் இருக்குது. அந்த பொது பண்புகளை இந்த பாத்திரங்களின் ஊடாக அவர் பேச வைச்சார். உதாரணமாக காவிரி அப்படிங்கிறது வந்து அது பிராமணர்களுக்கு உரியதோ பிள்ளைமார்களுக்கு உரியதோ இல்லை, அது இளங்கோவடிகள்கிட்டருந்து தொடர்ந்து தமிழ் இலக்கியத்தில் பேசப்படுகிற ஒன்று. அந்த காவிரி கரையினுடைய பண்பாட்டை அவர் வந்து தனக்கு தெரிந்த மனிதர்களின் மூலமாக பேசுவதற்கு முயற்சி செஞ்சார். அதுதான் அவருடைய படைப்புலகமும் அவருடைய கருத்துலகமும் அதில் இருக்கு. இப்போ அந்த 4வது இதுக்கு வரதுக்கு முன்னாடி பெரிய நாயகின்னு ஒரு விதவை, அந்த விதவை 25 வயசுல ஒரு விதவை ஆயிடுறா. அவளை கொண்டு வந்து வேலைக்கு வைக்கிறாங்க இவர் வீட்டில், தன்னால தனியா சமைச்சு சாப்பிட முடியலங்கிறதுக்காக. அப்படி இருக்கிற போது இவர் பூஜையில இருப்பாரு, தெருக்கூத்தை வந்து போய் பார்ப்பாரு. இந்த 2 வேலையை தவிர வேற எதுவும் அவர் செய்ய மாட்டார். அப்படி ஒரு நாள் பூஜையில இருந்துட்டு திரும்பி வருகிற போது அந்த பெரிய நாயகியினுடைய இளமை இவருடைய கண்ணில் படுகிறது. இவருடைய உறுப்புகளை அது தூண்டுகிறது. உடனே இவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஒரு வாரம் கிளம்பி வெளியில் எங்கேயோ போகிறாரு, இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாரு. இப்போ இதுவும் ஒரு இது, அதாவது ஜானகிராமனுடைய உலகத்தில் மரபுக்கும் அதை மீறுவதற்குமான போராட்டம். அதை அந்த பாத்திரங்கள் வந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும். இப்போது அப்புறம் ஒரு பாரம்பரியம், அந்த பாரம்பரியம் மாறுகிற போது உருவாகுகிற சிக்கல்கள், அதுதான் ஜானகிராமனுடைய ஒட்டுமொத்த படைப்புலகமும். ஒரு கிராம பண்பாடு அழிந்து நகரம் அதற்குள்ள உள்ள வருகிற போது அந்த மனிதர்களுக்கு என்ன சிக்கல்கள் ஏற்படுகிறது, கூட்டு குடும்பங்கள் அழிந்து தனி குடும்பங்கள் பெருகுகிற போது அங்கே வருகிற சிக்கல்கள் என்ன, கல்வி அறிவு என்பது ஏதோ 8வது 10வது படித்து அந்த ஊர்லேயே வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க கல்லூரிகளுக்கு போவது, பெரிய வேலைகளுக்கு போவது என்று ஆகிற போது, குடிப்பெயர்வுகள் நடக்கிற போது. இப்போ இந்த நாவல்லையே பார்த்தீங்கன்னா ராஜங்காட்டில் கதை வந்து தொடங்குது. அவர் தஞ்சாவூருக்கு போகிறாரு, அவங்க அக்கா வந்து திருவாரூரில் இருக்கா. அதுக்கு பிறகு சென்னைக்கு பாலி வந்து படிக்க வரா. அந்த நாவலில் வர முக்கியமான ஒரு பாத்திரமான ராஜா வந்து திருச்சியில் போய் படிக்கிறான். அதுக்கு பிறகு கோணவாய் நாயக்கர் வந்து காசிக்கு போய் துறவிக்கு போகிறாரு, ராமையாவும் காசிக்கு போகிறாரு. அந்த ராஜா வந்து ஜாம்ஷெட்பூருக்கு வேலைக்கு போகிறான். இந்த ஜியோகிரஃபி இருக்குல்ல, அதை வந்து ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப்பாக அவர் வந்து மாற்றுவார். அது வந்து அவருக்கு தெரிந்த ஒரு 10-15 இடங்களினுடைய சாயல்களோட அந்த ஜியோகிரஃபி வந்து உருவாகி கொண்டே வரும்.
அதனால தான் அது அது வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு கரிசல் காட்டை வந்து ராஜநாராயணன் எப்படி சித்தரிக்கிறாரோ அப்படி காவிரி கரையை வந்து ஜானகிராமன் வேறொரு கோணத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் சித்தரிக்கிறார். ஜானகிராமனுடைய பலவேறு நாவல்களில் வருகிற ஒரு செய்தி, அதாவது ஒரு மனிதனை அப்படியே அடியோடு புண்படுத்துவது, அது வந்து மரப்போசில் வந்து கண்டு சாஸ்திரி வந்து அப்படி பண்ணுவார். கண்டு சாஸ்திரி வந்து விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு சீடர், ரெண்டு பேரும் இவர் அத்வைதத்தை வந்து கற்றுக்கிறதுக்காக கண்டு சாஸ்திரிகிட்ட வந்திருப்பார். ஒரு நாள் வந்து இவர்கிட்ட இவருடைய வீடை தேடி அவர் வந்துட்டு இருப்பார். வந்துட்டு இருக்கும்போது கண்டு சாஸ்திரி சொல்வார் அவருடைய பண்ணையாள்கிட்ட, அவனை அப்படியே திருப்பி போசுவோம். என்னங்க அவர் உங்ககிட்ட தானே சீடராக இருந்தவர், எல்லாம் பண்ணவர், இல்லை போன முறை எங்கேயோ ஒரு வித்வத் சபையில் வந்து அவன் சொன்னானா நானும் கண்டுவும் சேர்ந்து நீங்கள் கண்டுவோட சீடரா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அப்படி இல்லையே சீடரெல்லாம் இல்லை, நானும் கண்டுவும் சேர்ந்து அத்வைதத்தை வந்து பரிச்சுத்து பார்த்தோம், நிறைய வாட்டி வந்து பேசியிருக்கோம், அதை பற்றி விவாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறவனை வந்து இந்த வீட்டுக்கு குத்து செங்கல் அவன் ஏறக்கூடாது, அப்படியே திருப்பி எனக்கு அப்படின்னு சொல்லப்படுகிற போது அந்த மனிதன் அப்படியே தலை குடிஞ்சிக்கிட்டு போவான். அம்மணி வந்து இந்த ஃபேமிலி லைஃப்லேருந்து விடுபடுவதற்கு ஜானகிராமன் சொல்கிற வலிமையான காரணங்கள்ல இது ஒன்று. இப்படி ஒரு மனிதன் வந்து அவமானப்படுத்தப்படலாமா? இவன் என்ன கண்டு சாஸ்திரி, இவன் என்ன சாஸ்திரத்தை வந்து கரை கண்டவன், இவனுடைய மேதமைங்கிறது என்ன? இப்படிப்பட்டவர்கள் இருக்கிற வாழ்க்கைக்குள்ள அந்த கண்டு சாஸ்திரிக்கு மருமகளாக நான் போகமாட்டேன் என்று சொல்லி தான் அவன் வந்து அதுலேருந்து வெளியில் போவான். அந்த மாதிரி ஒரு இடம் இங்கே வருகிறது. மஞ்சக்குடி வேலையா வந்து அப்படி முகம் திருப்பி அனுப்பப்படுகிறான். சரி, அது கொஞ்சம் தூரம் போகுது. ராமையாவுக்கே தன்னுடைய தவறு தெரியுது. அதுக்கு பிறகு சரி அவரை போய் சமாதானம் பண்ணிடலாம், அவர் எவ்வளோ நமக்கே குருநாதர் ஆச்சு அப்படின்னு சொல்லி போகிறாரு. அவரு அந்த மஞ்சக்குடி வேலையாக ஊருக்கும் போகாமல் ஒரு குளக்கரை இருக்குது, அந்த குளத்தில் நாலு தப்படி தண்ணியில் வந்து உள்ளே போய் நிற்கிறார், நின்றுக்கிட்டு இருக்கார், ஏதோ யோசிச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கார். இவர் மறுபடியும் போய் அவர்கிட்ட பேசுகிறார் சமாதானமாக, நான் இது பெருசாக நினச்சிக்காதீங்க, நம்ம வீட்டில் தான் நீங்கள் சாப்பிடணும், வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதுக்கு சரி வந்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்கிறாரு, நான் சொன்ன இல்லையா அந்த விஷயம், அதை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா, ஏன் நீ அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறார். உடனே இவர் சொல்கிறாரு, அந்த விஷயத்தை தான் பேச வேணான்னு நான் சொல்கிறேனே, இல்லை உங்கள் வீட்டுக்கு நான் சாப்பிட வந்தாலும் அந்த விஷயத்தை தான் நான் பேசுவேன் அப்படிங்கிறார். அவர் பிடிச்சி ஒரே தள்ளு குளத்தில் தள்ளிட்டு ஒரு திரும்ப வீட்டுக்கு போகிறார். ராமையாவுக்கு அந்த விஷயம் வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுது. அவள் வந்து குழந்தையை அனுப்புகிறார், பாலியை அனுப்பி நீ போய் மஞ்சக்குடி வேலையாக கூட்டிட்டு வா, நான் சமாதானம் பண்ணேன்னு சொல்லி கூட்டிட்டு வா. அதுக்குள்ளே இவருடைய எதிரி அந்த கிராமத்தில் இருக்கிறான், அவன் வையண்ணான்னு பேர், அதெல்லாம் கூட ரொம்ப நுட்பமாக அவர் எழுதுறாரு. வைத்தியநாத பிள்ளை அவனோட பேர், அவனும் வந்து இவர் வணங்குற அதே வைத்தீஸ்வரனுடைய இன்னொரு பேர் தான் அது. ராமையா வந்து எழுதுகிற போது அப்படி ஒரு இடத்துல ஜனகிராமன் எழுதுவார், அகிலாண்டத்தோடு இருந்தாலும் பங்கஜத்தோடு இருந்தாலும் யாரோட என்ன பேசிகிட்டு இருந்தாலும் என்னோட அந்த வைத்தீஸ்வரன் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு நினைப்பு வாழ்நாள் முழுக்க எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதுவார். அப்போ அந்த மதுரை வைத்தீஸ்வரன் கோயில் என்பது அது ஒரு இன்டக்ரல் பார்ட்டாக அவருக்குள்ளே இருக்குங்கிறதுக்கான ஒரு விஷயமாக இருக்குது. அப்போது வையண்ணா வந்து இந்த குளக்கரையில் விழுந்த ராமையாவை கூட்டிகிட்டு போய் வேலை மஞ்சப்படி வேலையாக கூட்டிகிட்டு போய் இவர்கிட்ட வந்து பேசுகிறான். அவன் என்னென்னா அவன் பேசுகிற பேச்சு கூட அந்த தஞ்சாவூரினுடைய ஒரு கயவன் பேசுகிற பேச்சில் கூட ஒரு மொழி ஜாலத்தை வந்து கொண்டு வரதுல ஜானகிராமனுடைய ஒரு சிறப்பு இருக்கு. சொன்னார், மூணாவது புள்ள தான் நல்லவன், அவனும் வீட்டு கூற மேலே ஏறி கொல்லி வச்சுக்கிட்டு இருக்கிறான் என்பது ஒரு தஞ்சாவூர் ஒரு சொலவடை. அதை வந்து பயன்படுத்தி ராமையாவை வந்து வையண்ணா வந்து விமர்சிக்கிறான். இந்த ஊர்லேயே இவன் தான் நல்லவன் எல்லாரும் சொல்கிறாங்க, அவன் வந்து இப்படி பிடிச்சி குளத்துற ஒருத்தன் தள்ளிட்டு வந்திருக்கிறான், அதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு வையண்ணா வந்து சொல்கிறான். அவர் ராமையாவே நினச்சி பார்க்குறாரு, சாத்தான் வேதம் மோதுற மாதிரி இவன் இப்படி பேசுகிறானே அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. அந்த குழந்தை வருது. அப்போது குழந்தை வந்து இவரை கூப்பிடுது. கூப்பிடுற போது வையண்ணா சொல்கிறாரு, உங்கள் அப்பா தான் குளத்தில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டார்ல, இப்போ நீ ஏன் வந்து கூப்பிடுற? அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, மாமா வந்து ஏடா குளமாக பேசுனா அப்பா என்ன செய்வாங்க, அப்படி தான் தள்ளி விடுவாங்க அப்படிங்குது. அந்த குழந்தை பேசுகிற அந்த மழலையால் ஈர்க்கப்பட்டு மறுபடியும் வேலையாக வந்து பரவாயில்ல சரி தப்பாக வந்துட்டோம், இவன்கிட்ட எதிரிகிட்ட வந்து உட்காந்துருக்குறோமே, இவன் ஒரு மனுஷன்னு நம்ம வந்து இவன் வீட்டில் சாப்பிட்றணும் உட்காந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ராமையாவோட வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வரார். சாப்பிட்றதுக்கு வந்து இந்த முறை அவர் சொல்கிறார், இந்த முறை எதுவும் பேசாமல் ஏன்னா வேற ஏதாவது சாப்பாட்டு கையோட அதையும் அவர் சொல்கிறாரு, இந்த முறை நான் ஏன் பேசலைன்னா நீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பாட்டு கையோட அடிச்சுக்கிட்டீங்கன்னா எதுக்கு வம்பன்ட்டு அவர் போயிடுறார். அதே மாதிரி வையண்ணா வந்து அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கிற போது அவன் சொல்கிறான், திரண்ட சொத்து இருக்குது உங்களுக்கு, ஒரே பொண்ணு தான், அவளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என்ன பண்ணுறது, யாரையாவது நீ வந்து சுவீகாரம் எடுத்துக்கலாமே, என் மச்சான் பஞ்சநாதன் இருக்கிறான், மச்சினன் பஞ்சநாதனோட பொண்ணை நீ சுவீகாரம் எடுத்துக்கிட்டா நான் அப்பா பையனை சுவீகாரம் பையனை சுவீகாரம் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குமே
அப்படிங்கிற போது ராமையா சொல்றாரு, உடனே விருட்டு நீ எந்திரிச்சு வந்துடுறாரு. வந்துட்டு அந்த கோவில் இருக்கக்கூடிய கடவுளை பார்த்து சொல்றாரு, என்னென்னலாம் பண்ற நீ, மஞ்சக்குடி வேலையாக அனுப்புற, வையனா வாயால் வந்து பேச வைக்கிற, ஆண்டவனே எதிர்த்தாலும் சரி இதுல மட்டும் ஏன் இஷ்டப்படிதான் நடக்கும். அந்த இடத்த அந்த மனிதன் சொல்லுகிற போது அவனுடைய வாழ்க்கையினுடைய சாரமாக அதை எப்படி ஏந்தி பிடிக்கிறான், ஒரு சொல், யாரோ மரணப்படுக்கையில சொன்ன ஒரு சொல், அந்த சொல்லுக்கு என்ன நிர்பந்தம் இருக்குது, அவன் வந்து கேட்க போறாளா, யார் வந்து பிடிச்சு நிறுத்த போறாங்க. அதனாலதான் வக்கீல் பின்னாடி நாவல்ல ஒரு பின்னாடி பக்கத்துல வந்து பேசுற போது சொல்லுவார், இந்த நாட்டினுடைய பழைய பண்பாடெல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒரு உருவம் எடுத்து வந்தால் அதுதான் ராமையா. அவருடைய மனசு பகைய வந்து தேடி போய் கொண்டு அடிக்கும்னு சொல்றார். ராமையாவோட மனசு எப்படிப்பட்ட உறுதியான மனசுனா, அவருடைய பகைவன் ஒருத்தன் இருந்தான்னா இவருடைய மனசு, இவர் ஒண்ணுமே செய்ய வேணாம், இவருடைய இந்த உறுதி அவனை தேடிக்கிட்டு போய் அடிக்கும், அவ்வளவு உறுதியான மனசு என்று சொல்லப்படுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு சிச்சுவேஷன் இது. இதை இதனுடைய தீவிரத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். அது வந்து ஏதோ ஒரு அரேஞ்ச் மேரேஜ் இல்லாது, ஏதோ ஒரு சைல்டு மேரேஜ் இல்லாது, அது வந்து அந்த மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் தீர்மானிக்கிற ஒரு விஷயம். நானா வைத்தீஸ்வரனா பார்த்துடலான்னு ராமையா வந்து அரைகூவல் விடுத்திருக்கிற கூடிய விஷயம். ராமையா வந்து வைத்தீஸ்வரனுடைய அவ்வளவு பெரிய பக்தன், நினைக்கிற காலமெல்லாம் வைத்தீஸ்வரன் என்னோட இருக்கிறான்னு சொல்ற ஆளு. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நானா வைத்தீஸ்வரனா யார் ஜெயிக்கிறான்னு பார்த்துடலாம், நாலு இதையும் புடுங்கிக்கிட்ட நீ, அதுல நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனா இதுல நீ ஜெயிக்க முடியாது என்று நிக்கக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கிறது. அப்போ இந்த கிராமத்தை விட்டு இப்போ என்ன மீனாட்சி கொள்ளை இவருக்கு இருக்குது. இப்போ வையண்ணாவுக்கு அவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ஆஃபர் வருது. அவ வந்து அவளுக்கு வந்து சில விஷயங்களை அவன் செய்வதாக சொல்லி, நிலம் தருவதாக சொல்லி, பணம் தருவதாக சொல்லி எடுத்துக்கிறான். அவளுக்கு ஒரு புருஷன் இருக்கான், அதை பத்தி அவன் வந்து வெளியூர்ல போய் வேலை செஞ்சுட்டு வரான், அவனுக்கு பழனின்னு பேர். அவனை பத்தி எழுதுற போது ஜானகிராமன் எழுதுறாரு, ரொம்ப சாது, அந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது, நீட்டுல கத்தியில பாயினா பாஞ்சிருவான், அப்படிப்பட்டவன், நீட்டுல கத்தியில பாயினா பாஞ்சிருவான், அப்படிப்பட்ட ஆளு. ஆனா அப்படிப்பட்டவனுடைய மனைவி அவ வந்து இவனை நல்லா இருக்கான் நல்லா இல்லை, கணவன் நல்லவன் இல்லை, அந்த காரணத்துக்காகலாம் அந்த உறவு ஏற்படல, வறுமை இருக்கிறது அவளுக்கு. அந்த வறுமையை வையண்ணாவினுடைய செல்வத்தினால அவன் விளையாடி பார்க்கிறான், அதுக்கு இவள் விழுந்து விடுகிறாள். அவனுடைய மனைவி பிரசவத்துக்கு போயிருக்கிற போது வீட்டு வேலை செய்ய போகிறாள், அங்க ரெண்டு பேருக்கும் ஒரு உறவு ஏற்பட்டு விடுகிறது. ஆனா அவன் தருவதாக சொன்ன எதையுமே அவன் செய்வதில்லை. ஒரு பசுமாடு, 60 ரூபாய்க்கு ஒரு பசுமாடை வாங்கி அவன் வீட்டுல கட்டிட்டான். அதையும் என்ன பண்றான், அதுக்கு பிறகு கொஞ்ச காலம் ஆன பிறகு உன் புருஷன் என்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறான், அது 300-400 ரூபாய்க்கு மேல வாங்கின கடனு, அதுக்காக அந்த பசுமாட்டை எடுத்துக்கிறேன், பசுமாட்டையும் திரும்ப கொண்டு வந்து கட்டிக்கிறான். அப்போ ஜானகிராமன் ராமையா யோசிக்கிறது மாதிரி ஒரு இது எழுதுறார், என்ன மாதிரியான ஒரு குன்றமான மனிதர்கள், பெண் இன்பத்தை கூட ஏமாற்றி வஞ்சனை செய்து வாங்க வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்கள் இவர்களால் நிரம்பி இருக்கிற உலகம் இது என்று ஒரு ஒரு அவருடைய மன வெறுப்பை வந்து காட்டுறார். இப்போ இது மாதிரி படிப்படியா ராஜங்காட்டில் நிறைய சம்பவங்கள் நடக்கின்றன. இந்த சம்பவங்கள் ராமையாவுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. ஒருவேளை இங்கே இருக்கிறதுனால தான் என்னுடைய உறுதி குலைகிற மாதிரி இந்த சம்பவங்கள் நடக்குதோ, அவருடைய உச்சகட்டமா சாட்சி சொல்றதுக்கு அவர் போக வேண்டியதா இருக்குது. என்னன்னா வையண்ணா வந்து இந்த தனபாக்கியத்தை அடிக்கிறான், ஆளை வச்சு அடிக்கிறான், அவ போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். இதெல்லாம் பாருங்க, நான் 50களில் ஒரு பெண் செய்யற விஷயம் இது, வேற எங்கேயாவது இங்கே அது மாதிரி தமிழ் நாவல்கள்லாம் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நாகமாலெல்லாம் பெரிய பிரச்சனையே என்னன்னா அந்த நிலத்தை வந்து எப்படி வந்து இது பண்றது, காப்பாத்துறது, மச்சனன்கிட்ட வந்து காப்பாத்துறதுங்கிறது தான். அதனாலதான் அந்த குழையுமே அங்கே போய் விழுது அந்த நாகமால் நாவலில். ஆனா டக்குன்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தனபாக்கியம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான், அதுல ஒரு சாட்சியா ராமையாவை போடுவார். ராமையா அந்த சம்பவத்தை பார்த்தாரு, ஆனா ராமையா பார்த்தது தனபாக்கியத்துக்கும் தெரியாது, வையண்ணாவுக்கும் தெரியாது. கேஸ்ல ஒரு சாட்சியா போட்டுறாங்க. அவரு வந்து மீனாட்சி கொள்ளையில ராமையா இருக்கிற போது வையண்ணாவோட பார்க்க வரான். பார்க்க வரும்போது அவங்க ஒரே ஒரு விஷயம்தான் கேட்கிறான், மாமா நீங்க சத்தியத்துக்கு விரோதமா எதுவும் பேச மாட்டீங்கல்ல கோர்ட்ல, அது எப்படிப்பா பேச முடியும் சத்தியத்துக்கு விரோதமாங்கிறாரு. இந்த இடம் கூட ஜானகிராமன் வந்து டாக்ட்ஃபுல்லா தான் வந்து ஹேண்டில் பண்றாரு. வையண்ணா வந்து நேரடியா எனக்கு எதிராக சாட்சி சொல்ல போறீங்கன்னு கேட்டு சொல்லியிருக்கணும், ஆனா அந்த இடத்த அது மாதிரி தான் அவர் கடந்து போறாரு இந்த இடத்த. அப்போ நான் சத்தியத்துக்கு விரோதமா எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் கோர்ட்ல வந்து இது பண்ற போது அந்த இடத்த அவர் எழுதுற கூட ரொம்ப டாப்பான ஒரு இடம், சத்தியமா சொல்றேன் அப்படின்னு கோர்ட்ல எத்தனை பேரு ஏதோ நான் சாப்பிட்றேன் வரேன் போறேன்னு சொல்றது போல எவ்வளவு கவனம் இல்லாம
எவ்வளவு அலட்சியமாக சொல்கிறாங்க, சத்தியமாக சொல்கிறாங்க ஒரு வார்த்தையை நம்மளால் அப்படி சொல்ல முடியலையே அப்படின்னு அவர் நினைக்கிறார். இப்போது இந்த காரணங்களால் தான் பாலியே நாவலுடைய ஒரு பிற்பகுதியில் அவர் நினைக்கிறார், எங்கள் அப்பா நல்லவரா கெட்டவரா, ஏன் இவ்வளவு நல்லவனாக ஒரு மனுஷன் எனக்கு அப்பாவை வரணும், அவன் இதுதான பிரச்சனையாக இருக்குது, இவ்வளவு நல்லவனாக இவன் இல்லாட்டி நான் அவனோட சண்டை போட்டுக்க முடியும், ஏதாவது ஒன்று என்னுடைய மனம் விரும்புகிற ஒருவனை வந்து நான் தேடிக்கொண்டு போக முடியும், ஆனால் இவ்வளவு நல்லவனாக ஒருத்தனை வந்து கொண்டாந்து விதியை எங்கள் அப்பான்னு உட்கார வச்சிருக்குது, இதை நான் என்ன செய்வது என்று அவன் யோசிக்கிறான். அவன் அதே மாதிரி அவர் தனபாக்கியத்துக்கு ஆதரவாக சாட்சி சொன்னார், ஆனால் அவன் ஒரு வருஷம் காசுலாம் செலவழிச்சு வெளியில் வந்துட்டான். வெளியில் வந்த மறுநாள் இரவு மீனாட்சி கொள்ளைய அடித்து ஒட்டச்சு கொளுத்தி விட்டுறான். அங்கே உள்ள ஒரு பூ கொண்டு எதுவுமே இல்லை. இப்போ இதை வந்து நம்ம ஒரு கட்டத்தில் கைலாசபதி எழுதியிருக்கார் தமிழ்நாவல் இலக்கியத்தில், செக்காவுடைய செர்ரி கார்டன் அழிக்கப்பட்டதை பற்றிய செக்காவுடைய புனைவோடு இதை வந்து ஒப்பிட்டு பார்க்கணும், மீனாட்சி கொள்ளையை வந்து அழிக்கப்படுற இந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி. அதை வந்து ஜானகிராமன் எழுதுகிறபோது ஒரு ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கையை காலு முறிச்சு போட்டால் எப்படி இருக்கும், அப்படி இருக்குது மீனாட்சி கொள்ளை. எப்படி 100 எரும மாடு உள்ள பூண்டு நாசம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்னு எழுதிட்டு எழுதுறாரு. சிச்சி, எரும மாடெல்லாம் அப்படி பண்ணாது, மனுஷனுக்கு தான் இப்படி பண்ண முடியும் என்று எழுதுறாரு அந்த இடத்த. சரி, அப்போ இந்த மீனாட்சி கொள்ளை மேலே இது வந்து ஒரு முக்கியமான திருப்பமாக நாவலில் வருது. இந்த முதல் பாகம் நாவலில் வந்து முடிகிற போது மீனாட்சி கொள்ளையிலிருந்து ராமையா இடம்பெயர வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வருகிறார். அது வழக்கமான ஒன்று தான், துஷ்ணகண்டா தூர விலகுங்கிற மாதிரி எதுக்கு பிரச்சனைகள் இருந்துகொண்டே இருக்கிற போது இங்கே இருக்க வேண்டாம் என்று அவர் இடம்பெயர்கிறார், தஞ்சாவூருக்கு இடம்பெயர்கிறார். இப்போ கோணவாய் நாயக்கர்னு அவருக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், அவனை தேடி அவர் போகிறார். அந்த கோணவாய் நாயக்கர் போ ஜானகிராமனுடைய இதில் இப்போ நம்ம காப்பியங்களில் இதிகாசங்களில் வருவது போல இந்த துணை பாத்திரங்களும் மெயின் பாத்திரங்களுக்கு ஈடான அளவுக்கு ஆற்றல் உடையவர்கள் ஆளுமை உடையவர்களாக இருப்பாங்க. இப்போ ராமாயணத்தில் ராமனோ குகனோ விபீஷணனோ அனுமனோ எப்படி அது ஈக்குவலாக இருக்காங்களோ, சில சமயத்தில் ராமனை விட மேலானவர்களும் அவங்க காட்டப்படுறாங்க. அப்படித்தான் இவருடைய நாவல்கள்லையும் அந்த பாத்திரங்கள் காட்டப்படுவாங்க. அதே போல அந்த காப்பிய பண்புகளை போலவே இப்போ குகன் வந்து ராமனை ஏற்றி விட்ட பிறகு மறுபடியும் என்ன ஆனா அப்படிங்கிறது நமக்கு பதில் கிடையாது. அவன் என்ன ஆயிருப்பான், என்ன விபீஷணன் எங்கே போய் ஆடலாம் இல்லை ஆடலை அதை பற்றி நமக்கு தெரியாது. அதே போல இவங்களும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அந்த நாவலுக்குள்ளேருந்து மறைஞ்சு போவாங்க. ஒரு என்னன்னா அந்த மெயின் கேரக்டர்ஸுடைய விஷயங்களை தாங்குவதற்காக, அவங்கள தாங்கி பிடிப்பதற்காக தான் இந்த துணை பாத்திரங்கள் வராங்க. ஆனால் அப்படி வருகிற போது அவங்க ஒரு வெறும் பெயர் சொல்லுகிற ஒன்று ரெண்டு பாத்திரங்களில் கூட ஏதாவது ஒரு பண்பு அங்கே கூட காட்டப்படும். இப்போ ராமையாவோட ஒரு வண்டி ஓட்டிகிட்டு வரவன் பண்ணையாள் வந்து கோவிந்துன்னு பேர். அவன் பாடியை ராமாயணம் அழைச்சிட்டு வரும்போது இந்த ஈச்ச மரத்தில் வந்து தூக்கணாங்குறி கூடுகள் இருக்குது. இப்போ பெருவுடையார் மட்டும் இல்லை, இதுவும் ஒரு படிமம் தான் முளபஞ்சத்தில். தூக்கணாங்குறி கூடுகள் கட்டி இருக்குது, அதில் ஒரு 50-60 கூடு தொங்குது. ஒரே ஒரு கூட்டிலேருந்து ஒரு சின்ன குருவி மட்டும் அப்படி வெளியில் போகுது. பாலி உடனே அப்பாட்ட வந்து கேட்குறா, இக்கிரோண்டு குருவி ஏன் இவ்வளோ பெரிய கூடு? உடனே இவர் சொல்கிறாரு, மனுஷங்க இவ்வளவு தான் இருக்கிறோம் நம்ம, ஆனால் நம்ம எவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கிறோம், அது மாதிரி தான் குருவிகளும் வச்சிருக்குது. இப்போ ஜானகிராமனுக்கும் இயற்கைக்குமான ஒரு அம்சம் இருக்குல்ல, அது வந்து கருத்துக்களை சொல்வதற்காக இயற்கையை பயன்படுத்துவதில்லை. அது அப்படியே போகிற போது ஒரு மரத்தை வந்து பார்த்தா, ஒரு மலரை பார்த்தா, ஒரு நதியை பார்த்தா அப்படியே பொங்கி வருகிற உணர்வுகளை வந்து அவர் படைப்புள்ள மடைமாற்றிக்கொண்டே போகிறார். இப்போ பாடி சொல்லுது, ஒரு குருவி கூட்டையாவது எடுத்துகிட்டு வந்து கூடு எனக்கு, நான் அதை பார்க்கணும் அப்படி சொல்கிற போது அவர் சொல்கிற அந்த கோவிந்துக்கிட்ட ஒரு புது வேட்டி வாங்கி தருவார் அப்பா அவனுக்கு அப்படின்னு குழந்தை சொல்லுது. சரி, இப்படி போகுது. அதுக்கு பிறகு அடுத்த கோடை விடுமுறைக்கு வருகிற போது கோவிந்த் வந்து அந்த குருவி கூட்டை கொண்டு வந்து பாடிக்கிட்ட கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அந்த கோவிந்து என்கிற ஒரு கேரக்டர் மேலேயும் ஒரு மலைப்பை ஏற்படுத்துகிற மாதிரி ஜனகிராமன் அந்த வாக்கியங்களை வந்து எழுதி கொண்டே போகிறான். இது ஒரு பகுதி நாவலுக்குள்ள இது மாதிரி இயற்கை இந்த மாதிரியான விஷயங்களோட இது வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ தஞ்சாவூருக்கு வருகிற போது அந்த நாயக்கர் வந்து அவர் வந்து இட்லி விற்றவர், அவர் வந்து இடியாப்பம் செஞ்சு விற்றவர், அவங்க அப்பா இறந்து போயிட்டார், காரியவாகக்காரராக இருந்தவர் திடீர்னு இறந்து போயிடுறாரு. அந்த அம்மாவை தான் அவளை வளர்க்குறா, முதல்ல இட்லி சுத்து வைக்கிறான், அப்புறம் இடியாப்பம் சுத்து வைக்கிறாரு, அப்புறம் வேட்டி விற்கிறதுக்கு போகிறாரு. அதில் கொஞ்சம் லாபம் வருது, தஞ்சாவூரில் போய் ஒரு இரும்பு கடை போடுறாரு. அந்த இரும்பு கடை போட்டு கொஞ்சம் நிறையா சம்பாதிக்கிறாரு, பையனுக்கும் ஒரு கடையை வச்சு கொடுக்குறாரு. அந்த இடத்துல தஞ்சாவூரில் ஒரு நிலையான ஆளாங்க கால் ஊன்றி நிற்கிறாரு. அப்போ தான் இவர் போகிறாங்க. இப்போ அவர் அந்த கேரக்டரை வந்து இது பண்ணுற போதும் அவர் வந்து இப்போ டே அப்பா நாயக்கர் அப்படின்னு அவருக்கு பெயர். அவர் வந்து ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லிட்டா டே கப்பா அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த மாதிரியான ஒரு இதுவும் கிளிஷேயும் அதில் வந்து அவர் பயன்படுத்திக்கிறார்.
இப்போ அந்த மளிகை சாமான் வாங்குறதுக்காக வராங்க, தஞ்சாவூர்ல ஜாதகம் போட்டாச்சு. அப்போ நாயக்கர் சொல்றாரு, இதுல வந்து காப்பி பொடி இருக்கா இந்த மளிகை இதுல லிஸ்ட்ல? இல்லைன்னு ஒன்னு, தஞ்சாவூருக்கு வந்துட்டு காப்பி பொடி இல்லாமையா, காப்பி பொடி போடு என்று சொல்றாரு. இப்போ இதெல்லாம் வந்து மாற்றங்கள் வருகின்றன என்பதற்கான சமிக்கைகளா நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும். ராஜங்காட்ல இருந்த போது காப்பியே குடிக்காத ராமையா தஞ்சாவூருக்கு வந்த மறுநாள் காப்பி குடிக்கிறவராக மாறுகிறார். அது வந்து காஃபி என்பது இந்த பண்பாட்டுக்குள்ள எப்படி வருது, அந்த மாதிரியான விஷயங்களோட சேர்ந்து தொடர்புபடுத்தி என்ன வேண்டிய ஒரு விஷயம்தான். அங்க வந்து ஒரு வக்கீல் இருக்காரு, நாகேஸ்வரையர்னு பேரு. அந்த வக்கீலோட இவங்களுக்கு ஒரு நட்பு கோணவாய் நாயக்கர் மூலமா ஏற்படுத்தப்படுது. அவருக்கு கோணவாய் நாயக்கர்னு அந்த குழந்தைகள் வந்து பேசுவது, அது எல்லாரும் அவருக்கு வாய்ப்போனு இருக்கிறதுனால அப்படி ஒரு பேர் வருது. அந்த வக்கீல் சொல்றாரு, இந்த குழந்தையை பார்த்துட்டு எல்லாருமே இந்த குழந்தைய பார்த்து பிரமிச்சு போறாங்க. அந்த நாயக்கர் சொல்றாரு, ஏதோ கிராமத்துல இருந்து வர ஏதோ சாதாரண ஒரு குழந்தை இருக்கும்னு நினைச்சேன், இப்படி பல பலன்னு இருக்குது அந்த குழந்தை, இப்படி ஒரு சேர்ப்பு, இப்படி ஒரு நறுப்பு, அது பேசுறது, அது பார்க்கறது அவ்வளவு கூர்மையா இருக்குது. எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்ததுன்னா ராமையா நான் சத்தியமா சொல்றேன், சீமையிலேயே படிக்க வைப்பேன் அவளை என்று சொல்றார். அதாவது இந்த பாலி பாலாம்பிகை அப்படின்னா வெறும் பேரால மட்டும் அது உருவாக்கப்படலை, அப்படியே கருத்துகளாலையும் அது அப்படியே உருவாக்கப்படும். அந்த நாவலில் வருகிற அத்தனை கேரக்டரும் அந்த பாத்திரத்தை அப்படியே வழிபாடு செய்யும். இப்போ யமுனா எப்படி வழிபடப்படுகிறாளோ மோகமுள்ள அப்படித்தான் பாலி. அங்கே அந்த வையன்னா கூட அவள் வந்து திரும்பி கிராமத்துக்கு போகும்போது அவங்க ரெண்டு பேரையும் ஏன்னா இப்போ நடனம் கற்றுக்கொண்டு திரும்பி கிராமத்துக்கு போகிறான். அப்போ அவன் சொல்கிறான், இந்த ஊருக்குள்ளே நீ எல்லாம் வரக்கூடாது, என்ன குடும்பத்து பொம்பளைங்க செய்கிற காரியமாக இதெல்லாம் டான்ஸ் ஆடி மேடையில் ஆட போறியா, என்ன தேவடியாளா நீ, தேவடியாளா இந்த ஊருக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்கிற போது அவள் போய் அந்த மூக்கனாங்கயிற அந்த வண்டியை வந்து பிடிச்சிட்டு, மாமா விடுங்க சொல்கிறேன், மரியாதையாக விடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவான் பாலி. அவன் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி, அதாவது இவங்க போகிற வண்டி அவன் மூக்கனாங்கயிற பிடிச்சிருப்பான், இவன் சொல்லுவார், மாமா விடுங்க சொல்கிறேன்ல விடுங்க அப்படின்பா, விட்டுருவான் கையை. அவன் அந்த மாதிரி ஒரு ஒரு எதிரிகளை கூட வசப்படுத்துகிற, நீங்கள்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிஸ்டனுடைய பண்பு தான், ஒரு காப்பிய பண்புகளோடு அது அப்படியே இடம்பெயர்ந்துகிட்டே இருக்கும். அந்த பாலாமான பேரை ஜகது வைக்கிற போது அவர் சொல்லுவார், கிராமையா சொல்லுவார், வைத்தீஸ்வரம் கோயிலிருந்து வந்த அந்த பாலாம்பா போல தான் நீயே இருக்கிற அப்படின்னு ஜகதுவை பார்த்து சொல்கிறார் அவர். இதெல்லாம் வந்து நாவலுக்குள்ள அண்டர் கரண்ட்டாக போயிட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயம். ஜகதுவுக்கும் ராமையாவுக்குமான அந்த பரஸ்பர மரியாதை என்பது நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்டை வீட்டு மரியாதை தானா, அல்லது ஜகதுவின் மைய எழில் சார்ந்த ஒரு விஷயமா அது என்பதை பார்க்கணும். அது மட்டும் இல்லை, பாலியை வந்து சிலாகிக்கக்கூடிய, பாலியை வந்து அங்கீகரிக்கக்கூடிய அது வக்கீலாக இருக்கட்டும், குணவாய் நாயக்கராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கூட பாலியினுடைய எந்த அம்சத்தால் தூண்டப்படுறாங்க அப்படிங்கிறதையும் புனைவில் வந்து அவர் ஒரு மறைபொருளாக வைத்துக்கொண்டே தான் சொல்லுகிறார். அப்படிதான், ஏன்னா அவருக்கு பொண்ணு இருக்கு, பையன் இருக்கு, அதை படிக்க வைக்கிறத பத்தி குணவாய் நாயக்கர் பேசல, இவ மட்டும் என் பொண்ணா இருந்தா இவளை சீமையில கொண்டு போய் படிக்க வச்சிருப்பேன் என்று பேசுகிறார். அப்ப பெரியசாமி அவன் ஒரு இது, அது இப்ப பாத்தீங்கன்னா ஜானகிராமனுடைய நாவல்கள்ல கலைஞர்களை வந்து பேசுவது என்பதும் ஒரு ஒரு அம்சம். அது இப்ப மரப்பசுல வந்து கோபாலி என்கிற பாடகர் அவர் அவருடைய வாழ்க்கை பேசப்படுகிறது, உயிர்த்தேன்ல வந்து ஆமருவி என்கிற ஓவியனுடைய வாழ்க்கை பேசப்படும், இப்போ இதுல வந்து அதே மாதிரி பாபு என்கிற பாடகனுடைய வாழ்க்கை மோகமுள்ள பேசப்படும், அதே மாதிரி இங்க வந்து பெரியசாமி என்கிற நடன கலைஞன் அவனுடைய வாழ்க்கை பேசப்படும். இப்போ அந்த பெரியசாமி வந்து சொல்றான், வக்கீல் வந்து கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு சொல்றாங்க, ராமையாட்டா சொல்றாரு, அவரு பாருங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம், அந்த ஒரு காரியத்தை எடுத்து நம்ம பண்ணணும், அதை நர்வஸா பண்ணணும், அதை கடைசி வரைக்கும் பண்ணணும், வேற எதுலையும் கவனம் வந்து சிதறக்கூடாது. இதெல்லாம் பெரிய மனிதர்கள் பண்ற காரியம், உலகம் முழுக்க இதெல்லாம் இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. இப்படி பண்றவங்க இந்த உலகத்துல குறைவு, அதுக்கு தகுதியுடையவங்க குறைவு. இந்த குழந்தைய பார்த்தா அப்படி செய்யக்கூடியவனே எனக்கு தோணுது. ஒரு பல விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்கும் போது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு விஷயத்துல கூர்மையா இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் வராது. இப்போ எவ்வளவோ விஷயம் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்கும் போது அவ்வளவுலையும் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம், அந்த சந்தடிகளுக்கு நடுவில் ஒரு விஷயத்துல வந்து கூர்மையாக இருப்பது. இந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒன்று இருக்கு, ஏன்னா அவளை ஒரு ஸ்கூல்ல சேர்க்கணுங்கிறார் நாயக்கர், ஒரு ஸ்கூல்ல கொண்டே சேர்க்கிறாங்க, சேர்ந்து 10 நாள் தான், ஒரு நாடகம் போடுறான். அங்க நாடகம் போடுற போது ரெண்டு டீச்சருக்கு நடுவில் சண்டை வருது. ஒரு டீச்சர் என்ன பண்றா, அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் 10 குழந்தைங்க அவங்கள எடுத்துக்கிட்டு நாடகம் போடுறதுக்கு ட்ரை பண்றான். இவன் இன்னொரு டீச்சர் அவங்ககிட்ட சேலஞ்ச் விடுறான், நீ 10 பேரை வச்சுக்கோ பெஸ்ட்ங்கிறல, எனக்கு இந்த பாடி ஒருத்தி போதும்,
நீ போடுற அந்த 10 பேர் ஆட்டத்தையும் இவ்வளவு வச்சு நான் போடுறேன் என்று சொல்லி, கிருஷ்ணராவும் அவளே, ராதையாவும் அவளே, ருக்மணியாகவும் அவளே, ராமனாகவும் அவளே என்று 10 வேடங்கள்லையும் பாலியை வந்து நடிக்க வைக்கிறாங்க. ஒரு 10-15 நிமிடங்கள் அதை பார்த்துட்டு தான் இந்த குணவாய் நாயக்கர் வக்கீல் எல்லாரும் வந்து இவங்கிட்ட இருக்கிற திறமை வந்து ரொம்ப பெருசு, இவளை வந்து ஏதாவது ஒரு கலைத்துறையில ஈடுபடுத்தணும்னு சொல்லி பெரியசாமியை கூப்பிட்டு விடுறாங்க. அந்த பெரியசாமி அவன் வந்து ஒரு தேவதாசி மரபில் வருகிறவன், அவனுடைய அக்கா தேவதாசி மரபில் வருகிற பெரியசாமி அவங்க அக்காவுடைய மரணத்துக்கு பிறகு அந்த அக்காவை வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தன், அவன் எதுவுமே அவளுக்கு கொடுக்கல, அந்த முதலி மேல ஒரு கேஸை போட்டான், அந்த கேஸ்லயே அக்கா சம்பாதிச்ச எல்லாத்தையும் இழந்துட்டு இப்ப தஞ்சாவூர்ல பிச்சை எடுத்துக்கிட்டு நிக்கிறான் பெரிய கோயிலுக்கு முன்னாடி. அந்த பெரியசாமியை தான் கூட்டிட்டு வராங்க. அவன் சொல்றான், ஒரு வார்த்தை சொல்றான், இது வக்கீல் சொல்றாரு, பெரியசாமி இதெல்லாம் வந்து கலைகள் வந்து தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பாலியை வந்து இது பண்றோம், அவ போய் நடனம் ஆடி சம்பாதிச்சு புகழ் வாங்கிட்டு வரணுங்கிறதுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா அந்த மரபு அதை மீறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு பாருங்க, அது ரொம்ப பெரிய பிரம்மாண்டமானது. நான் இன்னைக்கு பேசுவது கூட இல்லை, ஒரு தஞ்சாவூர்ல வந்து தேவதாசிகள் நீங்க வந்து இது என்ன ராமாமிர்தம்மாள்ல இருந்து, ராமாமிர்தம்மாள்னா ரொம்ப ரேடிக்கல் ஆனவங்க தான், ஆனா அவங்களுடைய ரேடிக்கல் எவ்வளவு தூரம்னா தேவதாசிகள் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதான். ஏன்னா தேவதாசிகள் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா இந்த சமூகத்துல அவங்களே பாழடைஞ்சு செஞ்சிருவாங்க. அதனால அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் அவங்க பேசினாங்களே தவிர, அவங்க வந்து தங்களுடைய கலைகளை காப்பாற்ற வேண்டும், இந்த சமூகத்துல உரிய பாதுகாப்போடு அவர்கள் தங்களுடைய நிலைமையை வந்து ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி பெரிதாக பேசல. ஏன்னா அது வந்து நாம இன்னைக்கு ராமாமிர்தம்மாளை பார்த்து எளிதாக அந்த குற்றச்சாட்டை வீசலாம், ஆனா அன்னைக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படி இல்லை. ஒவ்வொருத்தனும் கோயில பொட்டு கட்டி 10 பேரை கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஊர் பெரிய மனிதனும் ஒவ்வொரு நாளும் இரவும் அவளை கூட்டிட்டு இருக்கிறான். அந்த கிரவுண்ட் ரியாலிட்டில இருந்து அவங்க வந்து பேசுறாங்க, இவங்களுக்கு கல்யாணம் தான் பாதுகாப்பு என்று பேசுறாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு தேவதாசி மரபுல வரும்போதே வக்கீல் வந்து நடனத்தை கத்துக்கணும்னு சொல்ற போதே அவர் என்ன சொல்றாருன்னா, இது புகழ் பெறுவதற்காகவோ போய் ஆடுவோங்கிறதுக்காகவோ மற்றதுக்காகவோ இல்ல, ஒரு கலையை வந்து தெரிஞ்சுக்கணும் குழந்தை, அதுக்காக தான் சொல்ற போது பெரியசாமி சொல்றான், ஐயா ஆர்ட்டுங்கிறது என்ன, கலைங்கிறது என்ன, நடனம் ஆடணுங்கிறது கூட இல்லை, நடனம் ஆடணும்னு மனசு நினைச்சாலே போதாதாங்கிறான். உடனே வக்கீல் சொல்றாரு, யோ இந்த ஒரு வார்த்தையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை போதாது போல இருக்கியா, எனக்கு என்னமோ ஒன்று சொல்லிவிட்டிய நீ, இது என்னன்னு புரிஞ்சுக்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது என்று சொல்றாரு. அப்போ அந்த மாதிரியான வலுவான ஆளுமைகள் அந்த வக்கீலோ குணவாய் நாயக்கரோ ராமையாவோ பெரியசாமியோ ஒன்றுக்கு ஒன்று சிலைத்தவர்கள் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையுடைய ஒரு கூட்டம் அது, அது அந்த திருக்கூட்டம்ங்கிற மாதிரி அங்கே தஞ்சாவூர்ல அவங்களுக்கு அது சேர்ந்து போகிறது. இப்ப இதுக்குள்ள பாலிக்கு வருகிற பிரச்சனை, அவன் வந்து இந்த தங்கராஜா வந்து அவன் வந்து கருப்பண்ணசாமிங்கிற ராஜா வந்து வக்கீலோட பேரை அந்த குழந்தைகள் வந்து முதன் முதலாக சந்திக்கிற போது இந்த வீட்டுக்கு வருகிறாங்க, இவன் யாரு அப்படிங்கிறான் ராஜா. உடனே இவன் சொல்றா, இவனு தங்கராஜனுக்கு 9 வயசு 10 வயசு, ராஜாவுக்கு 12 வயசு, பாடிக்கு 6 வயசு. அந்த 6 வயசு குழந்தைகிட்ட 12 வயசு ராஜா கேட்கிறான், இவன் யாருன்னு 10 வயசு தங்கராஜாவை பத்தி. அப்ப அவ சொல்றா, அவன் சொல்லக்கூடாது அவருன்னு சொல்லு, அந்த இடம் தான் அவ்வளவு நுட்பமா ஜனகிராமன் அதை எழுதிடுவாரு, அதுக்கு மேல வரிகளே தேவையில்லை, அவருன்னு சொல்லு அப்படின்னு உடனே இவனையா அவருன்னு சொல்லணுமா அப்படிங்கிறான். அப்புறம் அவன் சொல்றான், கருப்பண்ணசாமி போல இருக்கிறானே இவன் யாரு அப்படின்ட்டு அங்க கிட்ட போய், அது கூட ஒரு குறிப்பு இருக்கு சார், அந்த கண்ணத்தை வந்து தொட்டு பாக்குறான் ராஜா, தொட்டு பார்த்துட்டு தான் விரல பாத்துக்கிறான், ஒட்டலையா கருப்பு ஒட்டலையா, அந்த மாதிரி ஒரு அவமான மாதிரி இருக்குது. அவன் வந்து கீழே ஓடி போயிடுறான், ஓடி போன உடனே மறுபடியும் வந்து பாலி சொல்றான், அந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது, அவன் நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு அந்த குழந்தை சொல்ற ராஜா சொல்றான், நான் மன்னிப்பு கேட்கறேன், நீ சொல்ற நான் மன்னிப்பு கேட்கறேன், ஆனா நான் கீழே இறங்கி போய் கேட்க மாட்டேன், நீ வேணா அவனை கூட்டிட்டு வா, மேல கூட்டிட்டு வா, நான் வந்துட்டு நீ சொன்னாங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிறான். இப்போ இதுதான் இதுதான் இந்த என்னுடைய கதையுடைய மையம். டைம் நீங்க சொல்லிடணும் இருக்கு இல்லையா. இப்போ வந்து ராஜா தங்கராஜ், இப்போ இந்த ரெண்டு பேருக்குள்ள வந்து பாலியினுடைய பிரச்சனைகள் வந்து தொடங்குகின்றன, அந்த நாள்ல இருந்து அது தொடங்குது. அது வந்து பாலிக்கும் தெரிவதில்லை, ராஜாவை தவிர மற்றவங்க யாருக்கும் அது தெரிஞ்சதா நாவல்ல இல்லை, ராஜாவுக்கும் அந்த கோணவாய் நாயக்கருக்கும் அது தெரிஞ்ச மாதிரி சமிக்கைகள் இருக்குது. இப்போ வக்கீல வந்து அடுத்தது என்ன சொல்றாரு, இவரை வந்து பட்டணத்துல போய் படிக்க வைக்கணும், ராமையா என்ன நினைக்கிறாரு, சட்டு புட்டுன்னு இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அப்பவும் பாடி சொல்றா, அவரு அப்படிதான் சொல்லுவாரு, ஆனா பக்கத்து வீட்லயே வச்சிருந்தா கூட பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி போயிட்டா அவரு ஒரு ஒரு வேதனை அவர் படுவாரு,
அந்த வேதனை இன்னும் கொஞ்ச நாளாவது அவருக்கு படாமல் இருக்கட்டுமே, அதுக்காக நான் படிக்க போகிறேன் மாமா அப்படின்னு வக்கீல்கிட்ட வந்து சொல்கிறாங்க. சரினு சொல்ல உடனே சென்னையில் போய் அவளை வந்து குயின் மேரேஜ் காலேஜில் வந்து சேர்க்குறாங்க. திருச்சினாப்பள்ளியிலையும் சேர்க்கலாம், இருந்தாலும் மெட்ராஸ் போகிறது நல்லது அப்படின்னு வந்து வக்கீல் பேசுகிறாரு. சரினு மெட்ராஸில் கொண்டு போய் அவள் சேர்க்கப்படுறாங்க. மெட்ராஸில் சேர்க்கப்பட்ட பிறகு அங்கே வந்து ஹாஸ்டலில் அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாள். அவள் வந்து யாருக்கிட்டையும் அவள் ஃப்ரெண்ட் ஆகிடுவாள், அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்டு செல்லம்னு அவள் வந்து அவள் சிதம்பரத்தை சேர்ந்தவ, அவள் வந்து அங்கே படிச்சுட்டு இருக்கிறாள். அவள் வந்து இவள்கிட்ட குறும்பாக வந்து பேசுகிறாள், இது பண்ணிட்டு இருக்கிறா. ஒரு நாள் வந்து இது கபாடி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இவளை கூட்டிகிட்டு போகிறா. அங்கே ஒருத்தர் இருக்காடா இந்த அம்பா, அவள் ரொம்ப ராங்கி பிடிச்சவன், அவகிட்ட போய் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி இவளை கூட்டிகிட்டு போகிறாள். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது தான் இவளுக்கு தெரியுது அவள் வந்து ஒரு விதவை. இவ்வளவு ஒரு 10-12 வயசுலயே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கப்பட்டு பாலிய விவாகத்தினால 12 வயசுல விதவையானவ. யார் வந்து வேற ஏதாவது அந்த மாதிரி வாடா வெட்டியாக ஆக்கப்பட்டார்களோ, பெரிய குடும்பங்களை சேர்ந்தவங்க, இவங்கதான் படிப்புக்கு வந்தாங்க. முதல்ல ஐரோப்பிய கல்வி முறைக்கு நம்முடைய சமூகம் அப்படி ஒன்றும் உடனே வந்து மாறிவிடவில்லை என்பதற்கான எடுத்துக்காட்டு கிடையாது. அப்ப அந்த செல்லம் வரா, அவ வந்து ஒரு நாள் ராஜா வந்து திடீர்னு வரான். இவன் வந்து இருக்கிற போது ஹாஸ்டல் வந்து இருக்கிற போது வரான், வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸையும் ஒரு இதையும் கூடையும் கொடுத்துட்டு அவன் போயிடுறான். அவன் போன உடனே இவன் வந்து உள்ளே போய் பிரித்து பார்க்குறா, அதுக்குள்ளே தங்கராஜன் கொடுத்து லெட்டர் இருக்கு, அதை வந்து படிச்சுட்டு இருக்கான். இப்போ செல்லம் அவன்கிட்ட பேசுகிறா, அவன் யார், அவனை பார்த்த உடனே உனக்கு வந்து முருக்கம்பூ சிவக்கிற மாதிரி அவன் முகம் வந்து சிவந்து போச்சு, நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அவன் தானே அவன் மனசில் இருக்கிறான் அப்படின்னு தடாலடியாக அவன் வந்து பேசுகிறான். இப்போ பாலி வந்து யோசிக்கிறான், இது என்ன அப்படின்னு அவனுக்காக புரிஞ்சிக்க முடியல. இன்னொன்று என்ன செய்கிறாவ, ஒரு சில ஜாக்கெட்ஸ், ஒரு 4-5 ஜாக்கெட்ஸை வாங்கிட்டு வந்து கொடுத்து, அன்னைக்கு வந்தார்ல அவர் தான் உனக்கு ப்ரெசென்ட் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அது அவன் கொடுக்கவே இல்லை, இவ பண்ணுறான். அது மாதிரி இவ அது மேலே அதை வந்து முதல்ல வந்து மறுக்கிறான். இப்படி மானம் கட்டவனாம, இப்படி எல்லாருக்கு முன்னாடியே நான் அவமானப்படுத்திட்டானே, உன்கிட்டயே கொடுக்குறது இந்த ஜாக்கெட்டை அப்படின்னு பாலி வந்து கேட்குறான். அதனால ஜாக்கெட்டை வாங்க மாட்டேங்கிறா, இவன் ரூமில் வந்து வச்சுக்கிறான். ஆனால் மறுபடியும் அவன் வர அந்த ஜாக்கெட்டை வந்து கிடைக்கிறது எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வரா. இது மாதிரி இவங்களுக்குள்ள வந்து பேச்சு போயிட்டே இருக்குது. அப்போது பாலி வந்து யோசிக்கிறான், என்ன திருந்து இவங்களுக்கு, நானே தெரிஞ்சிக்க விரும்பாத ஒரு உண்மை, எங்கோ என் ஆள் மனதில் ஒளிஞ்சு கிடந்த ஒரு உண்மை, அதை வந்து இப்படி கலப்பி வெளியில் எடுத்துட்டு வர்றதுக்கு இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா, இந்த செல்லம் வந்து எப்படி இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவள் இது பண்ணுறான். அந்த அதுக்கு அடுத்தது அவங்க வந்து மகாபலிபுரம் போகிறாங்க. ராஜாவும் சங்கரையும் இவங்களும் சேர்ந்து மகாபலிபுரம் போகிறாங்க. மகாபலிபுரத்தை பார்த்தோன்னே அவன் வந்து பேசுகிறான், இது வந்து ஏதோ வந்து எதையோ ஒரு பெருசாக ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கணும்னு நினச்சி அதை செய்ய முடியாமல் குறைப்பட்டு போன ஒரு நகரம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற போது செல்லம் சொல்கிறா, இல்லை சங்கரி சொல்கிறா, இது ஒன்றும் நீ புதுசாக சொல்லலை, ஏற்கனவே பல பேர் எழுதி வச்சிருக்கிற விஷயம்தான் இது, அதை தான் நீ திரும்பி சொல்கிற அப்படிங்கிறா. அது நான் படித்ததில்லை, ஆனால் எனக்கு தோணுது தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இந்த இடங்கள் இதெல்லாம் கூட இப்போ மகாபலிபுரத்தை பற்றி பேசுறதுங்கிறது கூடாக பாலியினுடைய வாழ்வும் தான் அதுக்குள்ளே வந்து பேசப்படுது. ஏன்னா இப்போ வக்கீல் ஒரு இடத்துல பேசுகிறார், பாலியை முதல்ல பார்க்குற போது கடவுள் வந்து ஒரு கிறுக்கு பிடிச்ச சிற்பி, சிற்பின்னு தான் அவர் பயன்படுத்துகிறாரு அந்த பேச்சு வழக்க. அவனுக்கு வந்து எதையும் வந்து நிறைவாக செய்யணும்னு கிடையாது, எதை செஞ்சாலும் மூடியாக அவனை செஞ்சு வைப்பான். பெரிய கலைஞர்களே கூட அப்படித்தான் இருக்காங்க, எதையுமே அவங்க வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிடுறது இல்லை, ஒரு கம்ப் ஏதோ ஒரு குறைய வச்சு தான் பண்ணுறாங்க. இப்போது இந்த கலைஞர்களே இப்படி தான்னா, இவங்களுக்கெல்லாம் எஜமானனாக இருக்கிற ஆண்டவன் மட்டும் எப்படி இருப்பான், அவனும் ஒரு சில குறைகளோடு தான் வச்சுருப்பான் என்று சொல்லி அவர் ஒரு ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு அவுட்லுக்கு, அதுவும் இந்த நாவல்களுக்குள்ள இந்த பாத்திரங்களுக்குள்ள போயிட்டே இருக்கும். அதாவது சதை என்பது ஒன்று, அந்த சதையை எப்படி மீறுவது என்பதற்கான அது கில்ட் சார்ந்த, சின் சார்ந்த, குற்றம் சார்ந்த, பாவம் சார்ந்த அந்த சிந்தனைகளும் அதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். குழந்தைகள்ல இருந்து பேசுறது எல்லாமே, இப்போ வந்து பாலி வந்து சொல்லுவா, நம்ம அம்மா செத்து போயிட்டா இல்லையா, அவன் வந்து சொர்க்கத்துக்கு போக மாட்டாப்பா. இவர் உடனே திடீர்னு போய் என்ன சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கிற, இல்லை வைகுந்தத்துக்கோ கைலாசத்துக்கோ தான் போவா. அது என்ன அப்படி சொல்ற, ஆமாம் சொர்க்கத்துக்கு போனால் திரும்பவும் இங்கே வந்தாகணும், வைகுந்தத்துக்கோ கைலாசத்துக்கோ போனால் திரும்ப வர வேண்டாம் இல்லையா, நம்ம அம்மா ரொம்ப நல்லவா இல்லையா, அவள் அங்கே தான் போவான் அப்படின்னு ஒரு சின்ன 6-7 குழந்தை பேசுகிற மாதிரியான இதுவும் வரும். ஒரு டீச்சர், குயின் மேரேஜில் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரு, அவள் வந்து ஒரு நாள் பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாள். அப்போ பாலி அங்கே உட்காந்துருப்பா, இவள் வந்து இந்த தங்கராஜன் ராஜா இந்த பிரச்சனைகளையே மனசில் யோசிச்சுட்டு இருப்பாள், இவள் சரியாக கவனிக்க மாட்டான். அப்போ வந்து அவள் டீச்சர் வந்து இவளை எழுப்பிட்டு சொல்வாள், பாரு நான் வந்து எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணி இந்த கிளாஸ் வந்து எடுத்துட்டு இருக்கேன் தெரியுமா,
நீ மாடல அப்படி கவனம் செஞ்சு ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னது, எப்படி நான் எடுக்க முடியும்? ஒருத்தவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வரவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சந்தடியை ஏற்படுனதா எப்படி அவங்க வந்து சரியா எடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிற போது பாலி சொல்லுவா, எனக்கெல்லாம் அப்படி இல்லை டீச்சர், நான்லாம் இப்ப டான்ஸ் ஆடுறேன்னு வச்சுங்க, அந்த சூழல்ல என்ன நடந்தாலும் சரி, யார் என்ன சத்தம் போட்டாலும் சரி, அதெல்லாம் என் காதுக்குள்ளேயே வராது, நான் நடனம் ஆடுறது நடனம் ஆடுறது தான் அப்படின்னு அவ வந்து ஒரு பதில் கொடுப்பான். உடனே இவன் கேட்பான், அப்பா இருக்கார உனக்கு தனியா அங்க, அது முடிஞ்சிடும் அந்த விவாதம், ஸ்டாப் ரூமுக்கு வருவான் பாலி வந்து, இது தப்பா நினைச்சுக்காதீங்க நான் ஏதோ சொல்லிட்டேன் மனசுல தோணுதோ சொல்லிட்டேன்னு. அப்ப இவன் கேட்பா, அவனுக்கு அப்பா இருக்காரான்னு கேட்பான். என்ன இது, இந்த மாதிரி இல்லையே அப்பா இருக்காரே அப்படின்னு இல்ல, தப்பா நினைச்சுக்காத, நம்ம ஊர்லதான் இந்த மாதிரி ஆடுறவங்க வந்து அப்பா இல்லாதவங்க தானே வந்து ஆடுவாங்க, அதுக்காக தான் இதை கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்ற மாதிரி அந்த இது வரும். அதே மாதிரி இப்ப பெரியசாமி வந்து, இப்போ நாயக்கருக்கு ஒரு மகன் இருக்கான், அவன் வந்து ஒரு நாடகம் போடணும்னு அவன் திட்டமிடுறான், அவன் வந்து நல்லா மளிகை கடை வச்சு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறான், ஆனா அந்த கேரக்டருக்குள்ள எல்லாமே அப்படிதான் ஜனகிராமனுக்குள்ள போகும், ஒரு வெறும் சோறு வெறும் வேலை வெறும் வாழ்க்கைன்னு அந்த அவருடைய மனிதர்கள் இருக்கவே முடியாது அவங்களால. அவன் நாடகம் போடணும் அப்படின்னு திட்டமிடுவான், வெளியூர்ல இருந்து ஆட்களை கிடைக்கணும் வந்து நாடகம் போடுவான், ஒரு 15-16,000 ரூபாய் நஷ்டம் ஆயிடும். இந்த நஷ்டத்தை எப்படி ஈடுகட்டுறதுன்னு தெரியாம அவன் இருக்கிற போது கோணமாய் நாயக்கர் வந்து பாலிகிட்ட வந்து புலம்பிட்டு போவார், இந்த மாதிரி பாரு உங்க அண்ணன் வந்து இப்படி அழிச்சுட்டான், நான் சேர்த்த சொத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பாலி அவனுக்கு லெட்டர் எழுதி கூப்பிடுவான், கூப்பிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு போவா. அப்ப அவன் வந்து அட்வைஸை கேட்காம அவன் சொல்லுவான், நீ மட்டும் மனசு வச்சினா இந்த கடன்லாம் நான் ஈஸியா தீர்த்துருவேன், எப்படின்னா ஒரு 10-15 நடன கச்சேரி வைக்கிறது, மெட்ராஸ் உள்ள எல்லா பெரிய மனிதர்களுக்கும் எனக்கு தெரியும், சபாவெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வந்து 10-15 கச்சேரி எனக்கு ஆடி கொடுத்தீங்கன்னா பண்ணிடலாம் அப்படின்னு அவன் சொல்லுவான். சரி, ஆனா இவன் என்ன பண்ணுவான், குருநாதருக்கு எழுதுவா பாடி. இப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் தான் அந்த கேரக்டர்ஸ் நான் திரும்ப திரும்ப வந்து சொல்றதுல வந்து, இப்போ சோரம் போகிற பெண்கள் சோரம் போகிற ஆண்கள் இதை மற்ற எழுத்தாளர்கள் உலகம் முழுக்க நீங்க எடுத்துங்க, எவன் எழுதுனதா இருந்தாலும் சரி, அதுலலாம் அந்த கேரக்டர்ஸ் மேல ஏதாவது அந்த படைப்பாளிகள் குற்றம் குறைகளை சுமத்தி கொண்டே இருப்பாங்க, அவங்க வந்து ஏன் அப்படி சோரம் போனாங்க தெரியுமா அப்படிங்கிறது ஏதாவது விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஜானகிராமனுடைய நாவல்கள் எல்லாவற்றிலும் அவருடைய கதைகள் எல்லாவற்றிலும் தி பெஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து நாம வந்து வழக்கமா தப்பு செய்யறாங்கன்னு நீங்க சமூக கண்ணோட்டத்தோட சொல்ற ஆளுங்க தான் தி பெஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸா இருப்பாங்க. அதுல எந்த நாவல்லையுமே அது வந்து அவரு காம்ப்ரமைஸே செஞ்சுக்கிறது இல்லை. இப்போ அலங்காரம்னா அம்மா வந்தாலேயே மிகப்பெரிய அந்த தண்டபாணியை கூட அவளுக்கு வேதம் தெரியும், தண்டபாணி நினைக்கல, அப்புவை கொண்டு போய் வேத பாடசாலையில போகணுங்கிறது தண்டபாணியோட திட்டம் இல்லை, இத்தனைக்கும் பல பேருக்கு வந்து வேதம் சொல்லி கொடுக்குற வேலையை தான் அவர் செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா அது நுட்பமாக யோசிக்கிறது அலங்காரம் தான், அதே போலதான் பாலாபாக்கு பாலகம்பான்னு பேர் வைக்கிறது ஜகது தான், இப்படி அந்த நாவல்களுக்குள்ள அது ஒரு ஒரு டிராவல் அது போயிட்டே இருக்கும். அப்போ இங்க வந்து பாலி வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டு அதை இது பண்ற போது குருநாதருக்கு எழுதுறாரு, இந்த மாதிரி வந்து நடனம் ஆடலாங்கிறாங்க, அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம் இதை நீங்க, ஆனா உங்ககிட்ட சொல்லாம இதை செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்துடுறான். இவளுக்கே தெரியாம நாயகர் மகன் கூட்டிட்டு வந்துடுறான், வந்து பீச்ல வந்து உட்கார்ந்து இருக்கிற போது அவன் சொல்றா, மாமா எனக்கு ஒரு மனசு குழப்பமா இருக்கு, இதை வேற யார்ட்டையும் நான் பேச முடியாது, உங்ககிட்டதான் பேசணும், என்ன அப்படின்னு கேட்கிற போது, ஒரு பெண்ணோட மனசுல ரெண்டு ஆண்கள் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறான், ஒரு பெண்ணோட மனசுல ரெண்டு ஆண்கள் இருக்க முடியுமா மாமா, அதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்கிற போது அவன் சொல்றான், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து வேண்டவே வேணாங்கிறது தான் எங்களுடைய இது, கலைஞர்கள் நாங்க வந்து எப்படி இருக்கிறோம்னா எங்கேயும் அவுத்து ஒரு இறுக்கி கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்க மாட்டோம், இறுக்கி கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா கலையில இருந்து எந்த இடமும் வராது, அப்படியே ஒளிஞ்சு போயிடுவோம் மனிதர்கள் வந்து, அதனால எவ்வளவு அங்கங்க அந்தந்த நேரத்துக்கு என்னென்ன வருதோ அது மாதிரி நாங்க முடிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்போம், நேற்றையோ நாளையோ நினைப்பது இல்லை, அது அப்பப்ப என்ன நமக்கு வசதிப்படி என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறது, இது இதை விட அதா அழகா, இது இதை விட புத்தியா, இது இதை விட செல்வமா என்று ஒப்பிட்டு பார்க்கிற இதெல்லாம் வந்து இல்லை. கலைஞர்கள் வந்து அந்தந்த நேரத்து அந்தந்த உணர்வுகளுக்கு அப்படி அப்படியே கட்டுப்பட்டவங்க, அதுக்கு மேலையும் இல்லை அதுக்கு குறைவாகவும் இல்லை என்ற ஒரு பதில் சொல்லுவான். அப்ப அவன் சொல்லுவான், ரெண்டுதான் சாத்தியமா, ஒண்ணு இது இறுக்கி கட்டிக்கிட்டு அதுலயே போயிடணும், இல்ல எல்லா கட்டையும் அவிழ்த்துட்டு இந்த பக்கம் பயணும், ரெண்டுத்துக்கும் இந்த நடுவாந்திரம்ங்கிற நிலைமை வந்து சாத்தியம் இல்லை அப்படிமா. அப்போ அவங்ககிட்ட சொல்ல மாட்டான், ஆனா பாடி வீட்டுக்கு வரும்போது யோசிச்சுட்டு வருவா, இந்தாலும் ஏன் இப்படி சொல்றான், ஏன் நடுவாந்திரம் சாத்தியம் இல்லை அப்படின்னு தானே மனிதர்கள் இருப்பாங்க, ஒருவேளை இவனுக்கு அப்பா பேர் தெரியாதுங்கிறதுனால இவன் இந்த மாதிரி பேசுறானோ அப்படின்னு அவன் யோசிப்பான். இப்ப என்னன்னா பெரியசாமியை குருவாக ஏற்றுக்கொண்டவள் அவன்கிட்ட சொல்லாம ஒரு விஷயத்த செய்ய மாட்டா, அது ஒரு பக்கம்,
ஆனா அவன் மேல உள்ள விமர்சனத்தையும் அவள் வந்து பதிவு தான் செய்வான். அது மாதிரிதான் ராமையா அவ்வளவு பெரிய ஆளு இருந்தாலும் பதிவு செய்வா. பதிவு அப்ப அவர் இடத்துல அவள் யோசிப்பா, இது என்ன விஷக்காத்து நிரம்பின அறையில வந்து அடைச்சு போட்ட மாதிரியில இருக்குது இந்த மனித வாழ்க்கைங்கிறது. என்னையா இது, ஒருவனுக்கு ஒருத்திங்கிறான், கற்புங்கிறான், காதலுங்கிறான், குடும்பங்கிறான், என்ன இது ஒரே விஷ வாய்வு நடந்த ஒரு அறையில வந்து அடைச்சு போட்டாமல் இருக்குது. கொஞ்சம் கூட சுதந்திரமா இல்லையே, மனிதர்கள் ஏன் இப்படி இருக்கிறது, மிருகம் போல இருக்கணும் இருக்கிறது, அதுதானே சௌரியமானது, ஏன் வந்து மனிதர்கள் வந்து மிருகம் போல இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எழுப்பி கொடுப்பான். இது இது வந்து ஒரு பகுதி, இந்த இடத்துல நம்ம நிறுத்திக்கலாம். இப்ப நம்ம அடுத்த ரெண்டு மூணு கூட்டம் மலர் பஞ்சமே நான் பேச தான் வேணும்னு இருக்கு தோணுது. எப்படின்னு பார்த்தோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இன்னும் அஞ்சாறு கூட்டம் கூட பேசுவேன் மலர் பஞ்சம். நீங்க தான் சொல்லுங்க, எனக்கு ஒரு பகுதி தான் நான் வந்து இதில் நிறைவு செஞ்சிருக்கேன். மலர் பஞ்சத்தில் மூணு பாகங்கள் கொண்ட ஒரு இதில் ஒன்று கிளைமாக்ஸையோ மற்ற விஷயங்களையோ நம்ம தொடவே இல்லை. நான் அடுத்த இதுலையும் நம்ம இது பண்ணுவோம். ஆமாம், தஞ்சாவூரில் கோயில் போகிற போது நந்தியை பார்க்குறா. அந்த நந்தியை பார்த்துட்டு அவள் வந்து யோசிக்கிறா, இந்த நந்தி பாருப்பா பாருப்பா கொஞ்சம் பாருப்பா, அதை பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நேரம் நீ பார்த்தீங்கன்னா காலை நீட்டும்பா, அது அது அப்படியே எழுந்து நகர்ந்து வரும்பா. மாமி அவங்க ஒன்றும் புரியல, எப்பமா சொல்கிற அப்படிங்கிறாரு. இல்லை இப்போ வந்து நந்தியை பார்த்தா ஒரு கண்குட்டி மாதிரி இருக்குது, அது மேலே நான் ஏறி உட்கார்ந்தா கண்குட்டி மேலே ஈ உட்கார்ந்தது மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த படிமங்களை வந்து பயன்படுத்திக்கிட்டே போகிறான். அது மாதிரி அந்த கிளைமாக்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு படிமம் அதை நம்ம இன்றைக்கி அது விரிவாக பேச வேண்டியதுங்கிறதுனால நான் அதை அதை பேசாமல் விடுறேன். அது இன்னொரு பகுதியில் பார்த்துக்கலாம். நீங்கள் ஏதாவது கேள்விகள் அது மாதிரி இருந்தால் நம்ம படிச்சுட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது நடக்கலைங்கிறத நான் நேர்முறையும் நேர்முகமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அதான் பத்மாவே படிச்சிருவாங்க. அதாவது மலர் பஞ்சத்துல ஒரு இது இருக்குது, அதாவது ஒரு பண்ணையாடு, அவன் வந்து 120 ரூபாய்க்காக வருஷத்துக்கு 120 ரூபாய் அவனுக்கு, அதுக்கு அவன் பண்ணையாளா இருக்கிறான். ஒரு பண்ணையாடு கிட்ட சித்திரை வரதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பண்ணையாளும் என்ன திட்டமிடுவான்னா, இந்த ஆள் சரியில்லை, இந்த யமான ரொம்ப வேலை வாங்குறான், ரொம்ப பிழிஞ்சு எடுக்கிறான், அவன் பரவாயில்ல, இந்த இந்த கோவிந்தனுக்கு பதிலாக இந்த ராமசாமி பரவாயில்ல, ராமசாமிகிட்ட நம்ம பண்ணையாள ஆகிடலாம், ராமசாமிகிட்ட 120 ரூபாயை வாங்கி கோவிந்தசாமிகிட்ட கொடுத்துடலாம். இந்த சித்திரை இப்படி முடிஞ்சு போச்சு. அடுத்த சித்திரைக்கு முனுசாமிகிட்ட 120 ரூபாயை வாங்கி கோவிந்தசாமிகிட்ட கொடுத்தாச்சு. இப்படி போயிட்டே இருக்குது பண்ணையால. அவன் சாகர வரைக்கும் 120 ரூபாயை இங்கே மாற்றி வாங்கி அங்கே மாற்றி கொடுத்து அங்கே மாற்றி கொடுத்து அங்கே மாற்றி கொடுத்து போயிட்டே இருக்குது. அதே போல் பண்ணையாக என்ன நினைக்கிறான்னா, நம்ம மாட்டை வந்து இவன் சரியாக தவணை இல்லை கட்டலை, அதுக்கு சரியாக தீனி போடலை, அதை வந்து சரியாக வந்து இது பண்ணலை, அதனால் இந்த முனியனை மாற்றி அந்த இருளோனை பிடிச்சிடலாம், அந்த இருளோனை மாற்றி அந்த குப்பனை பிடிச்சிடலாம் அப்படின்னு அவனும் சித்திரைக்கு சித்திரை திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறான். இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கிறேன் இந்த வாழ்க்கைன்னு பிரமிச்சு போய் எழுதுறாரு. அதுதான் நம்ம சொல்லணும், பத்மா அடுத்த வாரம் படிச்சுட்டு வந்துருவாங்க.